Hi friends, today we are going to see Physical Features of India Part 2. So already we have Part 1 பார்த்துட்டோம். So இந்த Part 2 ல என்னென்ன பார்க்க போறோம் பாப்போம். So இந்தியாவோட Physical Features மேஜரா 6 ஆ டிவைட் பண்றோம். இந்த 6 ல ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்திருப்போம். So ரிமைனிங் இருக்கக்கூடிய 5, அதாவது த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ், த பெனின்சுலார் பிளாட்யூ, த இந்தியன் டெசர்ட், கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ். ஸோ இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் தமிழில் இதை வந்து வட பெரும் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமவெளி அப்படிங்கிறதுலையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சமமான லேண்ட், அதாவது பிளைன், ஒரு நார்மலாக இருக்கும், அதில் எந்த ஸ்லோப்புமே பெருசாக இருக்காது அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து ஃபுல்லாக கிரேட் நார்தர்ன் பிளைன். இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன் இஸ் மேட் அப் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ ரிவர் டெபாசிட் வந்து தான் வந்து டேர்ன் இன்ட்டு பிளைன்ஸ், தட்ஸ் இட். ஸோ இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம் வாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபர்டைல் லேண்ட், ஹைலி ஃபர்டைல் லேண்ட், இட்ஸ் மேட் அப் ஆஃப் அலுவியல் சாயில். ஸோ இந்த நார்தர்ன் பிளைன்ஸ் வந்து ரிவரால் டெபாசிட்டான ஒரு மண் தான் வந்து நார்தர்ன் பிளைனாக டேர்ன் ஆகுன்னு சொன்னேன். எப்போவுமே ரிவர் டெபாசிட் பண்ணக்கூடிய மண்ணுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலுவியல் சாயில். ஸோ அலுவியல் சாயில், அதாவது தமிழில் வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ பரப்பளவில் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, 7 நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணுது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், அதாவது கங்கை நதி ஓடக்கூடியது, தென் பிரம்மபுத்திரா நதி, இந்த ரெண்டு நதியும் ஓடக்கூடிய முக்கியமான 7 ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணுது. நெக்ஸ்ட், த சவுத் ஆஃப் த நார்தர்ன் மவுண்டைன்ஸ். எங்கே இதோட லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, இங்கே தான் நார்தர்ன் மவுண்டைன்ஸ் போகும். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ இங்கே நார்த் மவுண்டைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட சவுத் சைடில் தான் இந்த நார்தர்ன் பிளைன்ஸ் இருக்கும். அடுத்து, மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் அலுவியம் இன் த வேர்ல்ட். எஸ் அஃப்கோர்ஸ், உலகத்திலேயே அதிகமான அலுவியல் சாயில் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ். எந்தெந்த ரிவர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் தியர் ட்ரிபியூட்ரிஸ். கண்டிப்பாக, ஸோ மேஜராக வந்து இண்டஸ் ரிவர், இண்டஸ் ரிவர் வந்து இந்தியாவில் ஒரு மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஏரியாவில் தான் வந்து பிளைன்ஸை மேக் பண்ணுறாங்க இன் இந்தியா. அண்ட் கங்கா, ஸோ கங்கை ரிவரால் தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச்சுமே வந்து உருவாகுது. ஸோ இது கங்கையால், இங்கே இண்டஸால. நெக்ஸ்ட், பிரம்மபுத்திரா. ஸோ பிரம்மபுத்திராவால் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு பிளைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதே ட்ரிபியூட்ரிஸ், ட்ரிபியூட்ரிஸ் மீன்ஸ் கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளை ஆறுகள் வந்து ஃபுல்லாக கொண்டு வந்து அலுவியல் சாயில்ஸை டெபாசிட் பண்ணி நார்தர்ன் பிளைன்ஸை க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட், இதோட லென்த் பார்த்துட்டோம் அப்படின்னா, மொத்த லென்த் 2400 கிலோமீட்டர் அண்ட் இட்ஸ் வித் ஃப்ரம் 240 to 320 கிலோமீட்டர். இவ்வளோ தூரம் அகலமாக இருக்குது, அதே மாதிரி நீளமாக இருக்குது. தென் கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸோட மொத்த ஏரியா வந்து பார்த்துட்டோன்னா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இது ரொம்ப முக்கியங்க, 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து மொத்த ஏரியா. அண்ட் இட்ஸ் அ ஹோமோஜீனியஸ் சர்ஃபேஸ், தட் இஸ் லெஸ் ஸ்லோப். ஸோ ஹோமோஜீனியஸ் அப்படின்னாவே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இருக்கும், தட் மீன்ஸ் லெஸ் ஸ்லோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது. அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன் ஆல்ரெடி சொன்னேன், இட்ஸ் டியூ டு த டெபாசிஷன் ஆஃப் த ஹிமாலயன் அண்ட் விந்தியன் ரிவர்ஸ். ஸோ இந்த விந்தியா ரேஞ்சிலிருந்தும் தென் ஹிமாலயன் ரேஞ்சிலிருந்தும் வரக்கூடிய ஆறுகளால் படிய வைக்கப்பட்டு உருவாகிறதா வந்து இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ். ஓகே, ஸோ இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மொத்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஏரியாவை, ஸோ இந்த ஏரியாவை நார்த்துலேருந்து சவுத், இல்லைன்னா சவுத்துலேருந்து நார்த், இப்படி வந்து நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஏரியா பேர் என்ன, இந்த ஏரியா பேர் என்ன, இந்த ஏரியா பேர் என்ன, நம்ம ஒவ்வொன்றா நேம்ஸ் பார்ப்போம். ஏன்னா கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸை ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாபர், தெராய், பாங்கர், காதர் அண்ட் ரிவர் வேலி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த 5 தான் வந்து இந்த மொத்த
நார்த் சவுத் எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த நார்த்தில் இருந்து, அதாவது இங்கே ஹிமாலயா இருக்கும், இந்த ஹிமாலயாவிலேருந்து கீழே ரிவர்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு திஸ் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து நார்தன் வேலி. இந்த நார்தன் வேலிக்குள்ளே உள்ளே இருக்கிற டிவிஷன் தான் வந்து இந்த பாபர், தெராய், பாங்கர், காதர் அண்ட் ரிவர் வேலி அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பாபர் பார்ப்போம். ஸோ இந்த பாபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து மலைக்கும் பக்கத்தில், அதாவது ஹிமாலயாஸ்லேருந்து அந்த ரிவர் வருதுன்னா உடனே அதுக்கு கீழே இருக்கிறதா வந்து பாபர் பிளைன்ஸ். இட்ஸ் மேடப் ஆஃப் கிரேவல்ஸ் அண்ட் அன்அசார்ட்டட் செடிமெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், பாபர் அப்படிங்கிற இடத்துல நிறைய கல்லுக்கல்லாக போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அன்அசார்ட்டடு செடிமெண்ட்ஸ் அண்டு கிரேவல்ஸ் டெபாசிட்டடு பை த ஹிமாலயன் ரிவர்ஸ். ஆப்வியஸாக ஹிமாலயாவிலேருந்து வரக்கூடிய ரிவர்ஸ் தான் இதை டெபாசிட் பண்ணும். ஸோ இங்கே போரோசிட்டி ஹை அண்ட் ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ளோ ஓவர் திஸ் ரீஜியன் டிஸ்அப்பியர். எஸ் அஃப்கோர்ஸ், இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ் ஃபார் போரோசிட்டி. ஸோ இங்கே வரக்கூடிய ரிவர் வந்து இந்த இடத்துல விழுந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற போரோசிட்டிக்கு அப்படியே உள்ளே போயிடும். ஸோ டிஸப்பியர் ஆயிடும், இங்கே கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து டிஸப்பியர் ஆயிடும் இன் பாபர் ரீஜியன் பிளைன். இட் லைஸ் டு த சவுத் ஆஃப் த ஷிவாலிக். ஸோ இது கிரேட்டர், இது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் இது ஷிவாலிக். ஸோ இந்த ஷிவாலிக்கோட சவுத்தில் தான் இது இருக்குது. ஸோ கவனிச்சிங்கன்னா தெரியும், ஸோ இது ஷிவாலிக், இந்த ஷிவாலிக்கோட சவுத்தில் தான் வந்து பாபர் பிளைன் இருக்குது. ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஷிவாலிக் வந்து. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், மூணு மலை இருக்குது. ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட்டு, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு வரைக்கும் ஃபுல்லாக இந்த ஷிவாலிக்கை ஒட்டியே வந்து இந்த பாபர் பிளைன் கீழே இருக்கும். ஓகே, இட்ஸ் இதோட வித் வந்து பார்த்தோம்னா 8 to 15 kilometers வந்து இதோட வித் இருக்குது. வைடர் இந்த வெஸ்டர்ன் பிளைன்ஸ் தென் ஈஸ்ட். ஸோ வெஸ்ட்டில் இங்கே தான் வந்து நல்லா வைடாக இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே வர 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 கொஞ்சம் குட்டி ஆகிட்டே வரும், அதுதான் வந்து மீனிங். நெக்ஸ்ட், நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் எக்ஸாக்டாக, ஏன்னா இங்கே போரோசிட்டி ஹை, அதாவது கொஞ்சம் கல்லாக இருக்கும், நல்லா நிறைய பாறைகளாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே கல்டிவேஷன் வந்து பாசிபிள் இல்லை. ஒன்லி பிக் ட்ரீஸ் வித் லார்ஜ் ரூட்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ பெரிய பெரிய மரங்களோடு இருக்கக்கூடிய ஏரியா தான் பாபர் பிளைன் சிம்ப்ளி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த தராய் ட்ராக்ட். ஸோ இந்த பாபர் பிளைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைக்கு உடனே இமீடியட்டாக கீழக்கூடிய அந்த கல் கரடெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து பாபர் பிளைன். ஸோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்துட்டோன்னா தெராய் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி பார்ப்போம். இட்ஸ் அ ஜோன் ஆஃப் எக்ஸசிவ் டேம்னஸ், திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் லைஃப். ஸோ இங்கே பார்த்திங்கனாவே தெரியும், இருக்கிறதுலே வந்து ரொம்ப க்ரீனிஷாக இந்த ஏரியா தான் இருக்குது. ஸோ ரொம்ப நிறைய ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆப்வியஸாக வந்து வைல்ட் லைஃபும் இருக்கும். எதனால் அப்படின்னா இங்கிருந்து வர ரிவர் வந்து பாபர் பிளைனில் டிஸப்பியர் ஆயிரும், பட் இந்த தெராய் ட்ராக்டில் தான் வந்து ரீஅப்பியர் ஆகும். அதனால தான் இங்கே நல்லா டேம்னஸ், அதாவது ஒரு மாதிரி சேறு சகதியாக இருக்கும். அந்த சேறு சகதியில் நல்லா மரங்கள் வளரும். இட்ஸ் அ மெயின். இட் லைஸ் டு த சவுத் ஆஃப் பாபர் பிளைன். எஸ் அஃப்கோர்ஸ், இது ஹிமாலயா. ஸோ ஹிமாலயாவுக்கு சவுத்தில் பாபர், பாபருக்கு சவுத்தில் தராய் ட்ராக்ட். ஸோ இதோட வித் வந்து பார்த்தோன்னா 15 to 30 kilometers வித் இருக்குது. இட் இஸ் வைடர் இன் த ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ். ஸோ இது ஈஸ்டர்ன் சைடு போக போக தான் வந்து இது அப்படியே வைடர் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. இதுவே வந்து பாபர் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் தான் வைடாக இருக்கும், அதுவே தராய் வந்து ஈஸ்ட்டில் வைடாக இருக்குது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பிரம்மபுத்திரா வேலி டியூ டு ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பிரம்மபுத்திரா வேலி தான் வந்து ஈஸ்டர்ன் சைடில் போக போக நல்லா பெருசாக இருக்குது. தென் இன் மெனி ஸ்டேட்ஸ் த தராய் ஃபாரஸ்ட் ஹவ் பீன் கிளியர்டு ஃபார் கல்டிவேஷன். எஸ் அஃப்கோர்ஸ், நீங்கள் யூபியெல்லாம் போனீங்கன்னா நிறைய இது பார்க்கவே முடியாது. தராய் ட்ராக்ட் அப்படின்னா எனது நம்ம ஏதோ படித்தோமே இங்கே இருக்கா அப்படின்னு தேடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக அங்கே இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டிட்டு கல்டிவேஷனுக்கு இப்போது ஃபுல்லாக அந்த லேண்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பட் எனிவே இருக்கிறதுலே ரொம்ப ரிச் இன் வைல்ட் லைஃப் அண்ட் பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தட் இஸ் தராய் ட்ராக்ட் எக்ஸாக்ட்லி. தென் அடுத்து பாங்கர் பிளைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாபருக்கு அடுத்து தராய்க்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா பாங்கர் பிளைன்ஸ் இருக்கும். ஸோ பாங்கர் பிளைன்ஸ் வந்து இங்கே ரிவர் இருக்குது அப்படின்னா ரிவரோட சைடில் கொஞ்சம் தூரம் போகிறப்போ பாங்கர் பிளைன்ஸ் வருது. எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம்.
The upland alluvial tract of the Great Plains of India. கண்டிப்பாக. ஸோ இந்த அலுவியல் ட்ராக்ட் இஸ் நத்திங் பட் இந்த ரிவர் வந்து டெபா இந்த ரிவர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ரிவர் வந்து அலுவியல் சாயில டெபாசிட் பண்ணும். அதோட அப்லேண்ட் கொஞ்சம் மேலே போனால் தான் இந்த பாங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளைன் உருவாகுது. ஃபார்ம்டு பை த ஓல்டர் அலுவியம். கண்டிப்பாக முதல்ல டெபாசிட் பண்ணது தான் கொஞ்சம் ரிவரை விட்டு தூரமாக இருக்கும், அதனால தான் இது கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கவனிச்சிங்கன்னா தெரியும் இது ரிவர். ஸோ இந்த ரிவரை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதா வந்து பாங்கர், பிகாஸ் இட்ஸ் அ ஓல்டு அலுவியம், முதல்லையே டெபாசிட் பண்ண ஒரு அலுவியல் சாயில். திஸ் லேண்ட் லைஸ் எபவ் த ஃப்ளட் லிமிட்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ். கண்டிப்பாங்க. ஸோ ஃப்ளட் லிமிட் அதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃப்ளட்டெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் சாயில் இஸ் டார்க் கலர், ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட், வெல் ட்ரைன்டு. ஸோ எப்போவுமே வண்டல் மண், அதாவது அலுவியல் சாயில்னு பார்த்தாவே அது வந்து கொஞ்சம் டார்க் கலரில் தான் இருக்கும். ஸோ கம்பேர் டு மற்ற அலுவியல் சாயில், இந்த பாங்கர் சாயில் வந்து நல்லா டார்க் கலராக இருக்கும். ஹியூமஸ் கண்டென்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், ஏன்னா இங்கே நிறைய மரங்கள் வந்து முளைச்சிருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் வெல் ட்ரைன்டு, நல்லா தண்ணி ட்ரைன் ஆகும். அண்டு யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ பாங்கர் பிளைன்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இட்ஸ் ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். ஸோ ரிவரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறது, அதாவது முதல்ல ரிவர் படியை வச்ச வண்டல் மண் தான் வந்து பாங்கர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் இன் டார்க் கலர். இந்த டார்க் கலருங்கிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் த காதர் பிளைன்ஸ். ஸோ காதர் பிளைன்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, பாங்கர் பிளைன்ஸ்க்கு கொஞ்சம் உள் சைடில், அதாவது திஸ் இஸ் ரிவர், ரிவரை உடனே டச் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் காதர் பிளைன்ஸ். அப்போது அது வந்து என்னவாக இருக்கும், நியூ அலுவியல் சாயிலாக இருக்கும். ஸோ நியூ அலுவியம் ட்ராக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட்லி கரெக்ட். அலாங் த கோர்சஸ் ஆஃப் த ரிவர். ஸோ ரிவரோட கோர்ஸ்க்கு பக்கத்துலேயே படிய வச்சிருக்க, அதாவது டெபாசிட்டாக இருக்கக்கூடிய வண்டல் மண் அலுவியல் சாயில் தான் வந்து நியூ அலுவியம், அதாவது காதர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Tracks are enriched by fresh deposits of silt every year. கண்டிப்பாங்க. ஸோ காதர் பை பிரியாணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து ரொம்ப என்ரிச்சாக தான் இருக்கும், ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி காதர் பிளைனும் என்ரிச்சு பை ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் ஆஃப் சில்ட் எவ்ரி இயர். வருஷம் வருஷம் ரிவர் வந்து புது வண்டல் மண்ணை படிய வச்சு என்ரிச் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த காதர் பிளைன்ஸை. தென் இட்ஸ் ஹைலி ஃபர்டைல் சாயில். கண்டிப்பாங்க, அலுவியல் சாயில் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஹைலி ஃபர்டைல் சாயிலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டெல்டா பிளைன்ஸ். ஸோ இந்த டெல்டா பிளைன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ரிவரை ஒட்டியே இருக்கக்கூடிய பிளைன் தான் வந்து டெல்டா பிளைன். ஸோ இதை பற்றி பார்ப்போம். இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த காதர் லேண்ட். ஸோ இப்போது இந்த ரிவர் இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து டெல்டா, இது காதர், அதை விட்டு தள்ளி இருந்துச்சுன்னா பாங்கர். ஸோ இதுதாங்க மீனிங் டெல்டா பிளைனுக்கு. ஸோ டெல்டாங்கிறது இட்ஸ் அ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காதர் பிளைன். இந்த டெல்டா ரீஜியன் த அப்லேண்ட்ஸ் ஆர் கால்டு சார்ஸ், வைல் த மார்ஷி ஏரியாஸ் ஆர் கால்டு வில்ஸ். ஸோ இந்த டெல்டாவையே மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த அப்லேண்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மார்ஷி ஏரியாஸ், கொஞ்சம் ரிவருக்கு ஒட்டி இருக்கிறது வந்து பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் ஓல்டு மட், நியூ மட் அண்ட் மார்ஷ், எல்லாமே மிக்ஸாக இருக்கிறது தான் இந்த டெல்டா பிளைன்ஸ். தட்ஸ் ஆல் அபவுட் டெல்டா பிளைன்ஸ். ஓகே, ஆன் த பேசிஸ் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ் பை வேரியஸ் ரிவர்ஸ். ஸோ வேரியஸ் ரிவர்ஸ் வந்து டெபாசிட் பண்ணதை வச்சு நம்ம ஒவ்வொரு பிளைனாக பிரிக்கிறோம். இந்தியாவில் முக்கியமாக இருக்கக்கூடிய பிளைன்ஸை பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் பிளைன்ஸ். ஸோ இந்த ராஜஸ்தான் பிளைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். ஸோ ஆரவல்லி ரேஞ்ச், ஸோ ஆரவல்லி ரேஞ்ச் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுக்கும் வெஸ்ட் சைடில் தான் வந்து இந்த ராஜஸ்தான் பிளைன் இருக்கும். ஃபார்ம்டு பை ரிவர் லூனி. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, லூனி ரிவரால் ஃபார்ம் ஆகுது. அண்ட் த லாங் வேனிஷ்டு ரிவர் சரஸ்வதி. சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு ரிவர் இருந்துச்சு, ஸோ அதனாலையும் ஃபார்ம் ஆனது தான் இந்த ராஜஸ்தான் பிளைன். இப்போ இருக்கிறது லூனி ரிவர் மட்டும்தான், சரஸ்வதி ரிவர் இல்லை. அண்ட் சாம்பார் சால்ட் லேக் நியர் ஜெய்ப்பூர் வந்து இந்த பிளைனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சாம்பார் சால்ட் லேக், அதர்வைஸ் கால்ட் இஸ் புஷ்கர் லேக்.
துறைமுகம் சாம்பார் சால்ட் லேக் இங்கேருந்து சால்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ ராஜஸ்தானில் இந்த லேக்லேருந்து சால்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது. குவஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். ஸோ இந்த பஞ்சாப் ஹரியானா அப்படின்னா ராஜஸ்தானுக்கு கொஞ்சம் மேலே போயிடும். ஸோ இட் லைஸ் நார்த் ஈஸ்ட் ஆஃப் த கிரேட் இந்தியன் டெசர்ட். ஸோ கிரேட் இந்தியன் டெசர்ட் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு வச்சிட்டோன்னா, ஸோ அதோட நார்த் ஈஸ்ட், ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறது தான் வந்துட்டு. ஸோ திஸ் வாஸ் பஞ்சாப் ஹரியானா பிளைன். இட் இஸ் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ் சட்லஜ், பீஸ் அண்டு ராவி. ஸோ இந்த மூணு ரிவராலையும் தான் ஃபார்ம் ஆகுது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா RBS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் ஃபார் ராவி அண்டு பி ஃபார் பீஸ் அண்ட் எஸ் ஃபார் சட்லஜ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஆக்ட் அஸ் வாட்டர் டிவைட் கண்டிப்பாக. ஸோ இந்த பஞ்சாப் ஹரியானா பிளைன் ஆக்ட் அஸ் அ வாட்டர் டிவைட் டோப் அப்படின்னு அங்கே ஹிந்தியில் சொல்லுவாங்க. தென் த டூ மேஜர் வாட்டர் ஷெட் வந்து எது எது அப்படின்னு பார்த்துட்டோன்னா யமுனா சட்லஜ் அண்டு கங்கா யமுனா. ஸோ இது ரெண்டும் டிவைட் பண்ணுறதா தான் இந்த பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கங்கா பிளைன்ஸ். ஸோ கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா பிளைன்ஸை தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஹின்ஸ் மாதிரி தான், கங்கா பிளைன்ஸ் பாருங்கள் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த யமுனா ரிவர். ஸோ இந்த யமுனா ரிவர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த வெஸ்ட். ஸோ வெஸ்ட் சைடில் அண்ட் டு பங்களாதேஷ் இன் த ஈஸ்ட். ஸோ அப் டு பங்களாதேஷ் வரைக்கும், யமுனாவில் ஆரம்பித்து பங்களாதேஷ் வரைக்கும் இந்த கங்கா பிளைன்ஸ் இருக்குது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளைன் ஆஃப் இந்தியா ஃபார்ம்டு பை கங்கா. கண்டிப்பாங்க, இந்தியாவோட லார்ஜஸ்ட் பிளைன் அப்படின்னாவே அது கங்கா பிளைன் தான். அடுத்து பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். ஸோ இந்த பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் இஸ் பை பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ டெபாசிட் பண்ணால் தான் அது வந்து பிளைன், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மெயின்லி இன் த ஸ்டேட் ஆஃப் அசாம் கண்டிப்பாக. ஸோ இந்த அசாம் அப்படிங்கிற ஸ்டேட் தான் இங்கே மேஜராக இருக்கும், அங்கே தான் வந்து இந்த பிரம்மபுத்திரா பிளைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இட்ஸ் பை பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நார்தர்ன் பிளைன்ஸ். ஸோ நார்தர்ன் பிளைன்ஸோட என்ன முக்கியமான இம்பார்ட்டன் அப்படின்னு வந்து பார்த்தா, பயங்கரமான மக்கள் டென்சிட்டி அங்கே தாங்க இருக்குது. ஸோ ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாக இந்தியாவில் இருக்குதுன்னு நல்லா தெரியும். டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா இந்த நார்தர்ன் பிளைனில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ முக்கியமாக ஏன் மக்கள் அங்கே அதிகமாக செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா தண்ணி வளம் தான். ஸோ நீர் வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாக இருந்தால் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கும். தென் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து நார்தர்ன் பிளைன்ஸில் ரிவர் அதிகமாக போகிறங்காட்டிக்கு அங்கேருந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் கண்டிப்பாக. ஸோ இந்தியாவோட இன்லேண்ட் வாட்டர்வேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் வகிக்கிறது இந்த நார்தர்ன் பிளைன்ஸில் இருக்கக்கூடிய ரிவர் வழியாக போகிற வாட்டர்வேஸ். நெக்ஸ்ட் மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் வந்து இங்கே டெபாசிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நார்தர்ன் பிளைன்ஸ். ஸோ டுடே நம்ம வந்து நார்தர்ன் பிளைன்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ.